காங்கிரஸ் வேட்பாளர்கள் தேர்வு வெளிப்படையாக இல்லை என காங்கிரஸ் கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் அதிருப்தியை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தனது சமூக வலைதள பக்கத்தில், காங்கிரஸில் நீண்ட காலமாக பணியாற்றியவர்களுக்கு, விசுவாசமாக இருந்தவர்களுக்கு வேட்பாளர் வாய்ப்பு தரப்படவில்லை, பணம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் வேட்பாளர் சீட்டு வழங்கப்படுகிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியில் தொகுதி வேட்பாளர் தேர்வு வெளிப்படையாக நடைபெறவில்லை, நிறைய தவறு இருக்கிறது, தட்டி கேட்டேன், அதற்கு எந்த பதிலும் இல்லை, என் ரத்தம் கொதிக்கிறது, மனசாட்சி இல்லாத தலைவர்கள் நியாயத்தின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை என அவர் பதிவிட்டுள்ளார். மேலும், நீண்ட காலம் கட்சிக்கு உழைத்த விசுவாசமுள்ள தொண்டர்களை நான் அறிவேன், அவர்களின் மனம் கொந்தளித்து உள்ளது, கட்சிக்கு நீண்ட காலமாக உழைத்த வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களை புறக்கணிப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பணம்தான் முக்கியம் என்று என் தலைவர் ராகுல் காந்தி நினைத்திருந்தால் இன்று நான் நாடாளுமன்ற உறுப்பினராகி இருக்க முடியாது. இந்த தலைவர்கள் தொண்டர்களுக்கு மட்டுமல்ல தன்னை நம்பிய தலைவர்களுக்கும் துரோகம் செய்கிறார்கள். எதிரிகளை மட்டுமல்ல துரோகிகளையும் கண்டு அறியும் வலிமை நம்மிடம் உள்ளது என்றும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் ஆரணி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான விஷ்ணு பிரசாத் தனது நாடாளுமன்ற தொகுதியில் தம்மை கேட்காமல் வேட்பாளரை தேர்வு செய்திருப்பதாகவும் பணம் பெற்றுக்கொண்டு வேட்பாளர்களை தேர்வு செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்யமூர்த்தி பவனில் விஷ்ணு பிரசாத் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் முன்னாள் மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவர் ஜான்சி ராணி நிலக்கோட்டை தொகுதியை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கேட்டு பெறாமல் மக்கள் விடுதலை கட்சிக்கு விட்டுவிட்டதாகவும் வசதி படைத்தோருக்கு மட்டுமே காங்கிரஸில் வாய்ப்பளிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதேபோல் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் தொண்டர்களிடம் காரைக்குடியை திரும்ப கொடுத்து விடலாமா என கேட்டுள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கு 25 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது திமுக. காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் ஒன்று காரைக்குடி. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பாஜக சார்பில் எச். ராஜா வேட்பாளராக களம் இறங்குவார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் காரைக்குடி காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் ப. சிதம்பரம் பேசுகையில், இந்த கூட்டத்திற்கு போதிய அளவுக்கு நிர்வாகிகள் கூட்டம் வரவில்லை, காரைக்குடி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினரிடம் ஒத்துழைப்பு இல்லை, எனவே காரைக்குடி தொகுதியை திருப்பி கொடுத்து விடலாமா, காங்கிரஸ் தொண்டர்கள் சரியில்லை என்றால் தோழமை கட்சிகளை நம்பிதான் போட்டியிட வேண்டும், இப்படி இருந்தால் நாம் இந்த தொகுதியை திருப்பி கொடுத்து விடலாம், காங்கிரஸ் கட்சியினர் களத்தில் பணியாற்றாமல் இருந்தால் அடுத்த முறை நமக்கு இந்த 25 தொகுதிகள் கூட கிடைக்காது என்று ப. சிதம்பரம் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்னரே காங்கிரஸ் கட்சியில் அதிருப்தி எழுந்துள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது.